முதல்ல இத்தகைய புகார்கள் வந்து வரும்போது அதில் விசாரணை இருக்கணும், அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, இப்பொழுது இன்றுதான் அந்த காவல்துறையில ஒரு புகார் வழங்கப்பட்டிருக்கிறதாக, ஏன்னா அதுக்கு முன்னாடி காவல்துறையில அவர் பிரேமானந்த் சின்ன கூறும்போது அவர் எந்த புகாரும் எங்களுக்கு வரவில்லை என்றுதான் கூறினார். சோ அது வந்து இன்று ஒரு புகார் வழங்கப்பட்டிருக்கலாம். சோ அது வரைக்கும் வந்து புகாரே வந்து காவல்துறையில வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது இட்ஸ் அ சிக்னிபிகண்ட் பாயிண்ட். சோ இதுல வந்து அந்த குறிப்பிடத்தக்க நீங்க பாயிண்ட் சொன்னீங்களே, அது எதை காட்டுகிறது? மாணவர்களின் அச்சத்தையா அல்லது குற்றம் நடக்கவில்லை என்பதையா? இல்ல இல்ல இல்ல, அந்த பாயிண்ட் வந்து அதாவது என்னன்னா, ஏன் ஒரு புகார் கொடுக்கப்படவில்லை, மாணவர்கள் அச்சத்துல இருந்தாங்களா அப்படிங்கிறது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏன் இரண்டாவது வழியாக அமைந்து, இரண்டாவது நான் முடிச்சிடுறேங்க. ரெண்டாவது, அட்வொகேட் அஜிதா கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரியும், அவங்க வந்து ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் அன் அட்வொகேட், அவங்க வந்து பெண்கள் உரிமைக்கு போராடக்கூடிய ஒரு வழக்கறிஞர். ஸோ அவங்க வந்து வெறும் ஒரு ஏதோ ஒரு அட்வொகேட்டு, ஒரு லேடி இருக்கணும்னு உட்கார வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியே இல்லை. ஸோ அவங்க வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு சமூக போராளினே சொல்லலாம், அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஒரு பிரபலமான பர்டிகுலரா பெண்கள் உரிமைக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒரு 8-10 முக்கிய பெண் உரிமை அமைப்புகள்ல அவங்க மெம்பரா இருக்கிறாங்க. சோ இது வந்து அவங்க அவங்க விசாரணை செய்து விட்டு ஏதேனும் ஒண்ணு இருந்தாக்க அவங்க கவரம் பண்ணுவாங்கன்னு உறுதியா, எனக்கு அவங்கள பர்சனலா தெரிஞ்சதுனால எனக்கு உறுதியா சொல்ல முடியும், அந்த மாதிரி அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்வோம், அப்படியே என்றாலும் கூட விஷயம் எழுது, அவர்களிடம் ஒரு பதிவை பெற்று நாம் ஒளிபரப்பி விடலாம், அதுவல்ல பிரச்சனை இங்கே. அதை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்னால் அது நடந்திருக்கிறது, ஆனால் விவகாரம் என்பது விவகாரம். வெங்கட், ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இது வந்து எல்லாமே நேரடியான ஒரு ஆதாரத்தோடு ஒரு வீடியோ ஃபுட்டேஜோ அந்த மாதிரி கிடைக்கும் என்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இது வந்து ஆங்கிலத்துல சொல்ல சொன்னா ஹீ செட் ஷீ செட் அப்படிங்கிற விஷயங்கள் தான். இவர் ஒருத்தர் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்று கூறுகிறார், இன்னொருத்தர் நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்ல போறாங்க. சோ இதை வைத்துக் கொண்டு சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் இதெல்லாம் பார்த்துதான் வந்து குற்றம் நடந்திருக்கிறதா இல்லையா என்று நிரூபிக்க வேண்டும். அது வந்து பல மாதங்களுக்கு முன்போ இல்ல ஆண்டுகளுக்கு முன்போ நடைபெற்ற செயல்களில் இன்றைய சூழலில் அது நீதிமன்றத்தில் பியாண்ட் டவுட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது மிகவும் கடினம். ஸோ இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல எனக்கு கவலை அளிக்கிற விஷயங்கள் சில அரசியல் கட்சிகள். இன்னைக்கு உதாரணத்துக்கு அசம்பிளியில ஒரு கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. திரு எஸ் எஸ் பாலாஜி, திரு செல்வ பெருந்தகை, மற்ற ஐ திங்க் திரு வேல்முருகன் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இப்போ எந்த ஒரு கல்லூரியிலும் இத்தகைய குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் எழும்போது கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறதா அசம்பிளியில அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் அவேர். இப்போ ரீசெண்டா கூட தமிழ்நாட்டில் ஒரு ஒரு நபர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அந்த அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கூட நம்ம கவனயீர்ப்பு தீர்மானம் வந்ததா இல்லை. அதனால இதுல ஒரு நேற்று வந்து உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.